ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு கங்கா சமுது. நம்ம இன்றைக்கி இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி, பொங்கல் இப்படி எல்லாமே சாப்பிட்டு ரொம்ப போர் அடிச்சு போச்சுன்னா, நீங்கள் கொஞ்சம் வித்தியாசமாக சாப்பிட்ணும்னு நினச்சிங்கன்னா இந்த டிஷ்ஷை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது டிஃபன் இல்லைனா டின்னர் இல்லை ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட நம்ம குழந்தைங்களுக்கும் நம்மளுமே எடுத்துக்கலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், சாஃப்ட்டாக இருக்கும். இதில் நிறைய காய்கறிகளும் இருக்கிறதுனால உடம்புக்கும் ரொம்ப நல்லது. ஆரோக்கியமான சுவையான இந்த டிஷ்ஷை நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நம்ம இன்றைக்கி ஒரு மிக்சிங் பவுலில் ஒரு கப் ரவை எடுத்துருக்குறோம். இது கூடவே 2 டேபிள்ஸ்பூன் கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். 1/2 கப் தயிர், நம்ம எந்த கப்பில் ரவை எடுத்தோமோ அதில் 1/2 கப் தயிர் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கட்டி இல்லாத அளவுக்கு நல்ல மாவை தோசை பத அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த அளவு போதும். இப்போ நம்ம இதை ஒரு தட்டு போட்டு மூடி வச்சு ஒரு 1/2 மணி நேரம் ஊறட்டும். தனியாக எடுத்து வச்சுருவோம். பேன் நல்லா சூடேறினதும் 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய், 3 மீடியம் சைஸ் வெங்காயம் நீளவாக்கில் கட் பண்ணதை இதில் சேர்த்துடலாம். வெங்காயம் பொன்னிறமாக ஆகணும்னு அவசியம் இல்லை, நல்லா கண்ணாடி பதத்துக்கு இருந்தால் போதும். நல்லா 1லேருந்து ஒரு 1.5 நிமிஷம் போல் நல்லா வதக்கி விட்டுடலாம். வெங்காயம் லேசாக வதங்கினதும் 2 பெரிய தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்குறோம், அதை இது கூட சேர்த்து நல்லா வதக்கிடலாம். இப்போ நம்ம இது கூட கொஞ்சமாக கோஸ் பொடியாக வெட்டின உருளைக்கிழங்கு, ஒரு சின்ன கேரட் பொடியாக நறுக்கினது, கொஞ்சமாக குடமிளகா, இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு 1லேருந்து 1.5 நிமிஷம் போல் பச்சை வாசனை போகிற அளவுக்கு லேசாக வதக்கி விட்டுருவோம். இப்போ நம்ம இது கூட 1 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் காரத்தூள், தேவையான அளவு உப்பு, இது எல்லாத்தையும் சேர்த்து எல்லா இடத்துலையும் உப்பு மசாலா எல்லாம் ஒன்றா பரவலாக படுற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் காய்கறி வேகிறதுக்காக நம்ம 1/2 டம்ளர் தண்ணி இதில் சேர்த்துப்போம். இதை நல்லா கலந்து விட்டு ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் போல் காய்கறி வேகட்டும், மூடி வச்சுருவோம். 7 நிமிஷம் வரையிலுமே நடுவில் நம்ம 2-3 முறை இதை நல்லா கலந்து விட்டு மூடி வச்சுருவோம். இப்போ 7 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்மளோட காய்கறிகள் நல்லா வெந்து வந்திருக்குது. இப்போ நம்ம இதை இப்படி கரண்டி வச்சு மசித்தாலும் பரவாயில்ல, அப்படி இல்லைனா மத்து வச்சு லேசாக நம்ம இந்த காய்கறிகளை மசித்து விட்டாலும் பரவாயில்ல, லைட்டாக மசித்தோம்னா தான் இது நல்லாயிருக்கும். இது மேலே 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ சாஸ் சேர்த்து நல்லா இதையும் மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு 1 புடி அளவுக்கு மல்லியை கட் பண்ணி இதில் சேர்த்துடலாம். அவ்வளோதான் நம்மளோட காய்கறிகள் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஏற்கனவே கரைச்சி வச்சுருந்த தோசை மிக்ஸ் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். இதில் நம்ம ரவை சேர்த்ததுனால நல்லா ஊறி போய் ரொம்ப கெட்டியாக இட்லி மாவு பதத்துக்கு இருக்குது. இந்த மிக்ஸுக்கு தேவையான அளவு உப்பு, 1 டீஸ்பூன் சமையல் சோடா, இது எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து தோசை மாவு பதத்துக்கு நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ நம்மோட இன்ஸ்டன்ட் தோசை மிக்ஸ் தயாராகிடுச்சு. பாருங்கள், தோசை மாவு பதத்து கரெக்டாக இருந்தால் தான் தோசை ஊற்றுறதுக்கு நல்லா வரும். இப்போ நம்ம கல் சூடேறினதும் எண்ணெய் துணி வச்சு தோசை கல்லை தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் தோசை ஊற்றலாம். தோசை கொஞ்சம் சின்னதாகவே ஊற்றிக்கலாம். தோசை ஊற்றினதுக்கப்புறம் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருந்த இந்த காய்கறி மிக்ஸை இந்த தோசை மேலே சேர்த்து விட்டுடலாம். எல்லா இடத்துலையும் பரவலாக படுற அளவுக்கு இந்த காய்கறி மிக்ஸை தோசை மேலே சேர்த்து விட்டுருவோம். நம்ம சேர்த்து அந்த காய்கறி மிக்ஸ் மேலேயே நம்ம இன்னும் 2 கரண்டி மாவு எடுத்து மேலேயும் ஒரு தோசை மாதிரி ஊற்றிடுவோம். நம்ம இப்படி மேலேயும் தோசை மாதிரி ஊற்றுறதுனால காய்கறிகள் எதுவும் கீழே சிந்தாது, வெளியிலையும் வராது. இப்போ நம்ம சுற்றியும் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்குவோம். அடுப்பு சிம்மிலே வச்சு சீராக வேகட்டும். 2 பக்கமும் திருப்பி போட்டு நல்லா பொறுமையாக வேக வச்சு எடுத்துடுவோம். இப்போ நம்மோட தோசை 2 பக்கமும் வெந்து வந்துருச்சு. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆயிடுச்சுன்னு. இது மாதிரி நம்ம எடுத்துக்கிட்ட எல்லா மாவையுமே ஒன்று ஒன்றா ஊற்றி பொறுமையாக எடுத்து வச்சுருவோம். அவ்வளோதான், நம்மளோட இன்ஸ்டன்ட் தோசை ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் வெஜிடபிள் இன்ஸ்டன்ட் தோசை மிக்ஸை பயன்படுத்தி செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.